சொல்றார் பெரியப்பா? ஏதோ கணக்கு போடுறாரு, அவரே சொல்லுவார். ஆனந்த் மனிதன் போயிருக்கிறார், கண்டிப்பாக வந்து விடுவார். நீங்க நினைப்பது போல் தெற்கு பக்கம் அல்ல, சென்னைக்கு வடக்கு பக்கம் சென்றிருக்கிறார். எங்கேயோ பத்திரமா இருக்கார் இல்ல, அதுவே போதும் இல்லையா பெரியப்பா? ஆமா, சோழி ஜோசியம்னா சும்மாவா? அவர் ஒரு நதிக்கரையில் இருக்கிறார். அந்த நதி காவேரியாகவும் இருக்கலாம், கிருஷ்ணாவாகவும் இருக்கலாம். சுவாமி, இங்க வருவாரான்னு நம்பிக்கையோட கேக்குறோம், இங்க வராத நதிகளோட இருக்கிறார்னு சொல்றீங்களே. நான் சொன்னா சொன்னதுதான், கண்டிப்பா வந்துடுவார். ஜேகேபி சார் கண்டிப்பா வந்துருவார். இன்னிலிருந்து எட்டாம் நாள் சுக்ல பட்சத்திர தசமி திதியில உத்ராட நட்சத்திரத்துல சாயந்தரம் 6 மணிக்கு தானே ஜேகேபி சார் வந்துருவார். புரியுது. நீ சொல்றது கரெக்ட். இப்போ ஒரு ஜோசியன் உங்க அப்பா தெற்கு திசையில இல்ல வடக்கு திசையில தான் இருக்கான்னு ஒரு திசையை காட்டினான், ஆனா அவன் கை காட்டுறது தெற்கு திசை. தப்புன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு என்கரேஜ் பண்றீங்க? இருப்பா சூர்யா, உங்க அம்மாவுக்கு நம்மால கொடுக்க முடியாத நம்பிக்கையை இதெல்லாம் கொடுக்கு. ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன் தாத்தா. கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா. ஜோசிய மூட நம்பிக்கைன்னா அப்புறம் நாம ஒருத்தருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோமே அதுவும் மூட நம்பிக்கை தான். இப்போ ஒருத்தன் நம்ம காலில் வந்து விழறான், தீர்காயுசாயிரு வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துறோம். இதை கேட்டு வணங்கினமே சந்தோஷப்படுறான். ஏன் ஒரு பெரியவர் வாயால் நல்ல சொல் கேட்டிருக்கிறமே அது நமக்கு நல்லது தான் அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. கிராமத்தில் கூட பாரு, வெத்தலை பாக்கு வச்சு அதில் ஒரு எட்டனா வச்சு ஐயா கல்யாணம் நடக்குமா அறுவடை நடக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏன் அதில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் ஒன்றும் எந்த ஜோசியனும் நடக்காதுன்னு சொல்ல மாட்டான், நடக்கும் தான் சொல்லுவான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணினேன். ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு நம்ம மாரல் சப்போர்ட்டோட இந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் இப்போ தேவை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. Thank you.
ஏகேபியா இன்னைக்கு நான் வாசிக்கிற வாசிப்புல நீங்களே வந்து என்ன உள்ள கூட்டின்னு போய் சிஷ்யனை ஏத்துக்கணும் பாண்டியா இவ்வளவு காணியில அங்க என்ன சத்தம் கஞ்சீரா சத்தம் எவனோ வீட்டு வாசல்ல கஞ்சீரா வாசிக்கிறான் ஆஹா புரியுது புரியுது இதா இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடு பெருசு உனக்கு நல்லா இருக்கா இவ்வளவு அழகா வாசிக்கிறான் அவனுக்கு போய் 2 ரூபா தர சொல்றிய வாசல்ல வாசிக்கிறவன் வயிற்று பாட்டுக்கு வாசிக்கிறவனா தான் இருப்பான் இது பத்தாத பெருசு அவனை பார்த்தா நேராக வெளியூர்ல இருந்து வந்த மாதிரி தெரியுது ஒட்டி படி கூட வந்திருக்கான் வசதி உள்ள மாதிரி தெரியுது கவித்துல சேனை பாருங்க ஒரு 10 பவுன் தேரும் கவரிங்கா இருக்கும்பா ஆ எல்லாத்தையும் சந்தேகம் வார்த்தையால உரைச்சி பாருங்க பெருசு அவனை பார்த்தா ஏதோ வயிற்று போயப்புக்கு வாசிக்கிற மாதிரி தெரியல பெருசு நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் அந்த 2 ரூபாய் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டுருவேன் நான் மாட்டேன் ஒன்றா தாங்க நீங்கள் கொண்டு கொடுங்க அவன் கொடுக்குறத வாங்கிட்டு வாங்க ஏன் ஒரு அரை விட்டா என்னை வாங்கிக்க சொல்கிறியா தெரியுதுல்ல நான் மாட்டேன் வேடிக்கை பாருங்கள் இப்போ சாமி பாருங்கள் ஊரே கூடி பார்க்குது நீங்களும் பாருங்கள் சரி யார் என்னன்னு விசாரிப்போம் வா யார் நீங்க யாருன்னு கேக்குறாரு இல்ல ஒரே கஞ்சீரா வாசிக்கிறவரா அதுதான் தெரியுதே உங்களுக்கு என்ன வேணும் ஜேகே பையாவை பார்க்கணுமா அது அவர் வாயை திறந்து சொல்ல மாட்டாராமா எதுக்கா ஊமையா பேச்சு வராதா அதான் கஞ்சீரா பேசுறதே இவர் கஞ்சீராவில் பேசினா அந்த பாஷை நமக்கு தெரியுமா நான் ஜேகே பையாவை பார்க்கணும் போச்சுடா திருவையாறுலேருந்து வரேன் என் பெயர் பஞ்சநாதம் நான் ஜேகே பையாவை பார்க்கணும் அது ஐயாவை இப்போ பார்க்க முடியாதே முடிஞ்சப்போ பார்க்குறேன் போயிட்டு அப்புறமா வாங்குறேன் எனக்கு போக்கணும் ஏது நான் ஜெயிக்க பையாவை பார்க்கணும் போயிட்டு அப்புறமா வாங்க நான் சொல்றேன் இல்ல நான் முடிஞ்சப்போ பாக்கறேங்கிறேன் இல்ல ஐயா 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 கோவம் ஐயா என்ன செய்யறீங்க இப்போ கஞ்சிரா வாசிக்கிறாரு இப்ப நம்ம கழுத்து அறுக்கிறாரு சுவாமி அவர் தூங்கிட்டு இருக்காரு எழுப்ப முடியாது நீங்க யாருன்னு சொல்லுங்க நாங்க கஞ்சிரா பரம்பரை எங்க அப்பா திருவையாறு வைத்தியநாதையர் கஞ்சிரா கலைஞர் எங்க தாத்தா திருவையாறு நீலகண்டையர் கஞ்சிரா கலைஞர் எங்க கொள்ளு தாத்தா திருவையாறு ஹரிகரையர் கஞ்சிரா கலைஞர் எங்க எள்ளு தாத்தா திருவையாறு பஞ்சநாதையர் கஞ்சிரா கலைஞர் உங்க பரம்பரையே ஒரு ரவுண்ட் வந்துட்டீங்க போறோம் போறோம் இன்னும் ஒரு அராவது பேச விடுங்க எங்க எள்ளு தாத்தா யாகபூமி பள்ளியிலே கஞ்சிரா வச்சிருக்காரு எங்க குடும்பம் சங்கீத குலத்துல ரொம்ப பிரபலம் எனக்கு தெரியல ஞான சூனியங்களுக்கு எல்லாம் தெரியாது திருவையாறு காவிரி தண்ணியில வளர்ந்தவனா காவிரியில எங்க தண்ணி ஆத்துமணல் இருக்கே ஓய் அதுல சருகுடானே வச்சுக்கோ திருவையாறு ஆத்துமணலே சங்கீதம் பேசும் நான் ஜேகே பையாவ பார்க்கணும் முடியாதுன்னு சொல்றேன்ல முடியாம போக மாட்டேங்கிறல்ல சரி 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 அவரை எதுக்கு பார்க்கணும் சிஷ்யனா சேரணும் அவர் கச்சேரியில வாசிக்கணும் சுவாமி
அவர் கச்சேரியில வாசிக்கணும்னா நல்ல சங்கீத பாண்டித்யம் வேணும். எனக்கு இருக்கே, நான் ஒரு சைல்ட் ப்ராடிஜி. ஆ சைல்ட், என்ன வயசு உமக்கு? 18. 18? எத்தனை வருஷமா? 18 வருஷமா. சரி சரி, போயிட்டு அப்புறமா ஒரு நாள் வாங்கலாம். இப்பயே பார்க்கணும். ஏன் சுவாமி இப்படி காலங்காத்தால வந்து இப்படி தட்டு தட்டுன்னு தட்டிட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்றீர்? எஞ்சிரா நாதம் அவரை தாளாட்டுமே தவிர தொந்தரவு பண்ணாது. கேள்விப்பட்டிருக்கேன், யாரா அந்த பையன் கூட்டுவான்னு அவர் சொல்லணும். சரி, அவருக்கு வாசிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேனே. சரியில்லைன்னு யார் சொன்னா? என் பேரை சொல்லாதே சொல்லியிருக்க. சத்தியபெருமான செஞ்சு கொடுத்துருக்கேன், அவர் தான் இப்படி சொல்லி கொடுத்தார். இப்படி வாசல்ல உட்காந்து வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்தார? ஆமா. யாரு? குருமூர்த்தியா? சத்திய பிரமாணம் செய்து கொடுத்துருக்கேன். யாருக்கு? பேர் சொல்லக்கூடாது அவருக்கு தான். நீ எம்தன்னா அவர் எம்தனுக்கு எம்தன். சுமார் பெருசு. அது என்ன செயின்? 8 வயசுல நான் கடுத்துட்டான் கூடிய கச்சேரி வாய்ச்சப்போ மூப்பனார் ஐயா தான் கவித்துல இருந்து இதை கைட்டி எங்க வீட்டுல போட்டார். அத நான் எப்படி நம்புறது? அது அவா கிட்டே கேளுங்க. அவர் இல்லையே போ. அதுக்கு நான் என்ன பண்றது? அம்மாடியே இந்தாத்து குழந்தைய, நீ திருவையாறுல இருந்து பஞ்சநாதம் வந்திருக்கேன்னு ஜெய்கே பையாட்ட போய் சொல்லு. போ போ. அவர் ஊர்லயே இல்லையே. ஊர்ல இல்லையா? நீ எழுந்திருக்கவே இல்லை சொன்னாலே வா. இருக்கும் இருக்கும், எழுந்துக்கலையா என்னவோ. நான் இப்பதானே வரேன். இப்பதானே வரா? பார்த்தல ஆளுக்கால இப்படிதான் சொல்லுவா. நேர்ல சந்திக்கிறது உன் சாமர்த்தியம்னு சொன்னாரே. இது உங்க பேர் சொல்லாதவன் தான் சொன்னதா? ஆமா ஐயா பெரியவர, திருவியாத்து தண்ணி மேல நான் சத்தியபுரமா நடந்து வந்திருக்கேன். ஏகேபிக்கு வாசிக்கலன்னா என் பிராணம் போடும். நீர் இப்படி கழுத்த இருக்கிறது எங்க பிராணம் போறது? சுவாமி ரெண்டு நாள் கழிச்சு வாருமே. திருவியாரு நீர் வாசியம் பெருசு கொஞ்சம் உள்ள வாங்க. வாங்க. திருவியாத்துக்காரன் என்னைக்குமே சோடப்ப மாட்டான். அறிவு இருக்க உனக்கு? அவரையே வாஷின்னு சொல்லிட்டு வந்த வீட்டு உள்ள வந்துருவான. பாண்டியா என்ன காலங்காத்தால பஞ்சாயத்து? சுஷோ அதை ஏன் கேக்குற? திருவையா ஒரு பஞ்சநாதமா கஞ்சீரா கலைஞனா? இந்த சனம் அப்பாவை பார்க்கணுமா? கச்சேரியில் வாசிக்க சான்ஸ் வேணுமா? என்ன நின்று போச்சு சத்தம் பெருசு? கஞ்சீரா காணும் பெருசு. மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு போயிட்டாரோ என்னவா? ஆனாரும் ரொம்ப ஞானஸ்தம்ப. என்னடா சூச்சுங்கிற என்ன? என்னைய நேரம் வீட்டு உள்ள வந்துட்ட? வெளில போ. ஒரு அரை ஆவறது டைம் கொடுங்க சொல்றேன். ஓ நீங்கதான் சூர்யா ஜேகேபி ஐயா பிள்ளை. எழுந்துருங்க சார், நான் ரொம்ப சின்ன சின்னவர். பரவாயில்ல, சின்ன ஜேகேபி. நான் அப்பாவை பார்க்கணுமே. அப்பா பூஜையில் இருக்காரு. அப்பா இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அவர் ஊர்ல இல்லைன்னு சக்தி சொன்னாலே. ஆமா ஏ சார், நீங்க தான் அப்போல இருந்து கஞ்சிர வாசிச்சதா? பின்ன வேற யாரு? ஒரு அரை ஆவரதன் டைம் கொடுங்க, என் புலமைய காமிக்கிறேன். அரை ஆவரதன் போதுமா? இதுல 500 ரூபா இருக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து அப்பாவை பாருங்களேன். மன்னிக்கணும், கஞ்சிரா கலைஞன அவமதிக்காதீங்க. 500 ரூபா கொடுத்துட்டோம். சரி வேண்டாம், நான் ஃபியூஷன் ஆல்பம் போடுறேன், அதுல உங்களுக்கு தனி ஆவர்த்தனமே தரேன், அப்புறம் வாங்களேன். முதல்ல ஜேகே பையாக்கு வாசிக்கணும், அப்புறம் தான் மற்ற எல்லாம் இருக்கும். திருவையாருக்கான எவனுமே சோட போனதா சரித்திரம் இல்லை. ஏன் நடக்கிற எல்லாரும் அப்படி? நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா? முதல்ல ஜேகே பி. டிஃபன் சாப்பிடுறீங்களா? நான் டயட்ல இருக்கேன். சொன்னதை கேட்க மாட்டேனே. ஓய் முதல்ல ஜேகே பி. ஆறாவது குடும்பம் எனக்கு ஜேகே பையாவ கண்ணில் காமிக்கும். அப்புறம் பார்க்காம ஊருக்கு திரும்புறது இல்லை. இப்படி பச மாதிரி ஓட்டிக்கிட்டா என்னையா பண்றது? எனக்கு ஒரு உபகாரம் இல்ல. என்ன வேணும் சொல்லுங்க, நான் பண்றேன். என் டாய்லெட் எங்க இருக்கு? நான் யூஸ் பண்ணிக்கலாமா? போங்க, அங்க இருக்கு போங்க. இந்த கஞ்சிரா பரம்பரை பரம்பரையா வந்தது. அதான் சொல்றேன், தியாகபொம்மத்துக்கே வாசிச்சதுன்னு. இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இதை மட்டும், வேற எது போனாலும் எனக்கு கவலை இல்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நாங்க பாத்துக்கிறோம். சரி போங்க. எனக்கு ஒரு 12 ஆவரதனம் தேவைப்படுறது. 2 நாள் டியூ இருக்கு.
போங்க போயிட்டு மது வாங்க போங்க பத்தமா சரி இந்த ஆளு நிஜமாவே சான்ஸ் கேட்டு வந்திருக்கானா இல்ல துப்பு துலக்க வந்திருக்கானான்னு தெரியலையே வரக்க பேச அந்த காலை போய் பேசாம போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடலாமா அவன் ஒரு கலைஞன் அவனை அவமானப்படுத்த கூடாது தாத்தா நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்துல இப்படி ஒரு நியூசன்ஸா இது துன்பத்தில் இன்பம் அப்படி எடுத்துக்க எனக்கு ஒரு ஐடியா ஐடியா சொல்றேன்னு எல்லாத்தையும் கெடுத்துருவான் எடுத்து விட்டு சும்மா இருப்பேன் இந்த கஞ்சியரை மேல அவனுக்கு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கு இது காணாம போச்சு வச்சுக்க மனசு உடஞ்சு ஊருக்கே போயிடுவான் இது எடுத்துட்டு போய் நான் கராஜில் ஒழிச்சு வச்சிடறேன் அவன் வந்து கேட்டான்னா ஏதோ பொடி பையன் எடுத்துட்டு ஓடிட்டான் அவனை துரத்திட்டு நான் போயிருக்கேன்னு சொல்றீங்களே இந்த மாதிரி கிரிமினல் ஐடியாலாம் இவனுக்கு தான் வரும் அப்பா ஒரு கலைஞனோட சாபம் நமக்கு வேணாம் பெருசு அவன் சாபம் என்ன ஒன்றும் பண்ணாது பெருசு படியா படியா வரான் டேய் கஞ்சிரா என்ன அக்கிரமம் பாருங்க தாத்தா பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள நுழைஞ்சி இப்படி திடீர்னு எடுத்துக்கிட்டு ஓடுறான் அந்த பொடிய என்னாச்சு ஏப்பா ஒரு பொடியனுக்கு அப்படி என்ன ஆசை அந்த கஞ்சிரா மேல பஞ்சா பறந்துட்டா பாருங்களேன் ஆமா திருடனும் ஓடத்தான் செய்வான் கஞ்சிரா என்னாச்சு எடுத்துட்டு ஓடி போயிட்டானா யாரு யாரு சொல்லிட்டு போனேயா ஜாக்கிரதையா பாத்துங்கன்னு இப்படி போட்டு விட்டு நிக்கிறேல யார் எடுத்துட்டு போனது யாரோ ஒரு பொடிய சார் அவனுக்கு கஞ்சிரா வாசிக்க தெரியும் போல இருக்கு நீங்க வாசல்ல வாசிச்சதை அவன் பாத்துருக்கான் உள்ள நுழைஞ்சு லபக்குன்னு எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான் பாண்டியா அவனை துரத்திக்கிட்டு ஓடி போயிருக்கான் எப்படியும் புடிச்சிருவான் நீங்க கவலைப்படாதீங்க உங்க கஞ்சிரா கிடைச்சிடும் ஆமா இந்த மாதிரி ஏதாவது ஆகும் அப்பா சொன்னாரு மிஸ்டர் பஞ்சநாதம் கவலைப்படாதீங்க பாண்டியன் டெஃபினட்டா புடிச்சிட்டு வந்துருவான் முடியல சூர்யா முடியல என்னமா வரான் சார் அந்த பொடிய அவன் பின்னால டிராபிக்ல நான் அவர் துரத்திட்டு ஒண்ணனா ஏதோ சந்து உள்ள புந்துட்டான் என்னால பிடிக்க முடியல இவன் வேகமாக பின்தொடர்ந்துதான் சென்றான் ஆனால் அவன் அதிவேகமாக முன்தொடர்ந்து சென்று விட்டான் இவன் ஓடினானா இந்த தொந்தியை வச்சுட்டு ஒரு சின்ன பையனை பிடிக்க முடியல முட்டாள் 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 சும்மா நின்னா எப்படி அடுத்து என்ன பண்ணணும் சொல்லு அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் வாங்க போலாம் அப்பா சொன்னாரே இது மெட்ராஸ்ரா ஜாக்கிரதையாரு கெஞ்சிரா தொழுதுட்டு நிக்காதேன்னு சொன்னாரு அவர் வாய்க்கு சக்கரம் போடணும் அதனால தான் இன்னொரு கஞ்சிராவை எடுத்துன்னு போட்டு சொன்னாரு இது போதும் எனக்கு இதை வச்சு நான் ஜெயிக்க போய் கச்சையை வாய்ச்சு இது போதும் எனக்கு தாத்தா நீலகண்ட ஐயர் தாத்தா ஹரியர் ஐயர் பஞ்சநாதர் எல்லாம் கெஞ்சிரா பரம்பரை அப்டா பண்ணிக்கிறேன்